டூத்பேஸ்டில் கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கோடிங் ஒவ்வொரு டூத்பேஸ்ட்டை பொறுத்தும் மாறும். ஸோ இந்த கலரு சிலர் இதோட மூலப்பொருட்களை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிஜமாகவே இது இதோட மூலப்பொருட்களை தான் குறிக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலரு எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ பச்சை கலரில் இருந்தது அப்படின்னா இது வந்து இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அதே சிவப்பு கலரில் இருந்தது அப்படின்னா இதில் இயற்கை மூலப்பொருட்களும் வேதிப்பொருட்களும் கலந்தது தான் இந்த டூத்பேஸ்ட். அதே கருப்பு கலரில் இருந்தது அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து வேதி. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது, பொய்யாக புழுவிட்டு தெரியுறான். இந்த டூத்பேஸ்டோட எண்டில் கலர் கோடிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டூத்பேஸ்ட்டை பேக்கிங் பண்ணும்போது இந்த டியூப் வந்து டியூபாக இருக்காது, ஒரு பட்டையாக இருக்கும். இந்த பட்டை ஒரு ரோலாக இருக்கும். இந்த ரோலில் இப்போ ஒரு டூத்பேஸ்ட் ஒரு இடத்துல ஃபில் ஆகுது அப்படின்னா அது ஃபில் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்த அது சீல் பண்ணி அப்புறமா அதை கட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணும் ஒரு மிஷினு. ஸோ அதுக்காக தான் இந்த கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கோடிங்க்கு மேலே ஒரு லைட் சென்சார் ஒன்று இருக்கும். லைட் சென்சார் இல்லைன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் இருக்கும். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அது என்ன லைட்டை எமிட் பண்ணுதோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வர்ற இன்னொரு லைட் வேவை வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு சரியான கலரை வந்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு சென்சாரை பொறுத்து இந்த கலர் மாறலாம். இல்லை அவங்களுக்கு பிளாஸ்டிக் மோல்டிங்கில் எந்த கலர் வந்து எக்ஸஸாக மிஞ்சுதோ அந்த கலர் அந்த இடத்துல கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அதிகமாக இதில் ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரீன் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் அதிகமான இங்க் மிச்சம் வரும் அப்படின்றதுனால ஸோ அதை இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் அந்த சென்சாரையும் செட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சென்சார் டூத்பேஸ்ட்டில் மட்டும் கிடையாது, எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்லேயும் அந்த பேக்கேஜிங்கை கட் பண்ணுறதுக்கும் சீல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சென்சார் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஆப்டிக்கல் மவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மவுஸில் நம்ம வந்து ரெட் கலர் எல்இடியை வந்து வெளியில் விடுவோம். இந்த எல்இடியை வெளியில் விட்டு திரும்ப அது எந்த அளவு வந்து ரிட்டர்ன் ஆகுது, எந்த ஆங்கிளில் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்மளோட மவுஸ் பாயிண்டர் டிஸ்பிளேயில் மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட 1,800,000 தடவை ஒரு செகண்டுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஆகிற எல்இடி வேவ்ஸ் வந்து நம்மளோட கம்ப்யூட்டருக்கு அனுப்பப்படுது. அதுக்கு அக்கார்டிங்கில் இந்த கர்சர் வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த சென்சாரில் சின்னதாக ஒரு எல்இடி கலரை வந்து வெளியில் விடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ இதில் ரெட் கலர் வருது அப்படின்னா இந்த ரெட் கலரில் வெளியில் வர்ற எல்இடி லைட் வந்து கரெக்டாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எப்போ இந்த க்ரீன் கலரை அப்சர்வ் பண்ணுதோ ஸோ அது ரிட்டர்ன் ஆகிற வேவ் லென்த் வந்து ஒரு வேவ் லென்த்தாக இருக்கும். அந்த வேவ் லென்த்தை எப்போ அது ரீச் பண்ணுதோ அதுக்கு அக்கார்டிங்கில் அது வந்து சிக்னலை வந்து பிஎல்சிக்கு கொடுக்கும். ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் கொடுக்கும். இந்த பிஎல்சி வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இந்த பேக்கேஜிங்கை வந்து கட் பண்ணவும் சீல் பண்ணவும் செய்யும். இதுக்காக தான் வந்து இந்த கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.